அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான டாபிக் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் சிவப்பு தகவல் புத்தகம் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். சரிங்களா, சிவப்பு தகவல் புத்தகம் அல்லது செந்தரவு புத்தகம் அப்படி இல்லைனா சிவப்பு பட்டியல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, அழிவோட விளிம்பில் இருக்கிற உயிரினங்களோட விவரங்களை பற்றின பட்டியலை தான் நம்ம சிவப்பு தகவல் புத்தகம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, அதாவது அழிவின் விளிம்பில் உள்ள உயிரினங்களின் விவரங்கள் அடங்கிய பட்டியல், அதுக்கு தான் வந்து சிவப்பு தகவல் புத்தகம் அப்படின்னு பேர். ஓகேவா, இயற்கை மற்றும் இயற்கை வளங்களின் பாதுகாப்பிற்கான சர்வதேச கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு கூட்டமைப்பு இருந்துச்சு. ஓகேவா, இயற்கை மற்றும் இயற்கை வளங்களின் பாதுகாப்பிற்கான சர்வதேச கூட்டமைப்பு. அவங்க தன்னோட பெயரை எப்படி மாற்றிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக பாதுகாப்பு கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி பேரை மாற்றிக்கிறாங்க. வேர்ல்டு கன்சர்வேஷன் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரை மாற்றிக்கிறாங்க. இந்த வேர்ல்டு கன்சர்வேஷன் யூனியன் எங்கே இருக்குது அப்படின்னா, மோர்கஸ் அப்படின்ற இடத்துல சுவிட்சர்லாந்தில் இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சிவப்பு பட்டியலை வந்து பாதுகாக்கிறாங்க. அவங்க தான் இந்த செந்தரவு புத்தகத்தை பாதுகாக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சிவப்பு பட்டியல் அப்படின்ற கருத்து எப்போ உருவாச்சு அப்படின்னா, 1963 உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சிவப்பு பட்டியல் எதுக்காக தயாரிக்கிறாங்க, அதோட நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரின பல்வகை தன்மைக்கு எதிரான அச்சுறுத்தல்களின் அளவுகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். அதாவது உயிரிய பல்வகை தன்மைன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், அதுக்கு எதிராக என்னென்ன அச்சுறுத்தல்கள் இருக்குது, எந்த அளவுக்கு அந்த அச்சுறுத்தல்கள் அதிகமாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இப்போ வந்து ஒரு இனம் வந்து ரொம்ப அழிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இனம் அழியுது, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்கிற விஷயங்களை பற்றி மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா, அந்த இனம் எந்த அளவுக்கு அழிஞ்சிருக்கு அப்படின்ற விவரங்கள் நம்மளுக்கு தெரியும். அதை தான் வந்து இந்த பட்டியலில் சேகரிக்கிறாங்க. அப்போது உயிரிய பல்வகை தன்மைக்கு எதிரான அச்சுறுத்தல்களின் அளவுகள் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துறது ஃபஸ்ட்டு நோக்கம் அவங்க சொல்றாங்க. அடுத்து மரபற்று போகும் நிலையில் உள்ள உயிரினங்களின் அடையாளம் கண்டு ஆவணப்படுத்துதல். அதாவது மரபற்று போதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு உயிரி என்ன பண்ணும் அப்படின்னா, பிறந்து வளர்ந்து இன்னொரு உயிரியை வந்து உருவாக்கும், இது மரபு ரீதியாக தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். சரியா, இதுதான் நம்ம மரபியல் அப்படின்லாம் சொல்லுவோம். அப்படி இருக்கும்பொழுது சில உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு இப்போது இந்த காலத்தில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதோட மரபு அணுக்களே வந்து இல்லை, அதாவது அதோட இளம் உயிரிகளே இல்லை, அந்த உயிரினம் முற்றிலும் அழிய போகுது அப்படின்ற நிலமையில நம்ம அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, மரபற்று போதல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அப்படி மரபற்று போகிற நிலையில் இருக்கிற உயிரினங்களை கண்டுபிடிச்சி அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும், ஆவணப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போது ரெண்டாவது நோக்கம் என்ன அப்படின்னா, மரபற்று போகும் நிலையில் உள்ள உயிரினங்களை அடையாளம் கண்டு ஆவணப்படுத்துதல். சரியா, அடுத்து என்ன விஷயம் அப்படின்னா, குறைந்து வரும் உயிரின பல்வகை தன்மைக்கு உலகளாவிய குறியீட்டினை வழங்குதல். உயிரிய பல்வகை தன்மை ஒரு காலத்தில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஓகேவா, இப்போ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, மனிதர்களோட நடவடிக்கையிலும் சரி, அதுக்கப்புறம் பருவநிலை மாற்றத்தினாலும் சரி, என்ன பண்ணுது அப்படின்னா, உயிரிய பல்வகை தன்மை குறைஞ்சிக்கிட்டே வருது. உயிரிய பல்வகை தன்மைன்னா பேசிக்காக ஒரே ஒரு பேரினத்துக்கு கீழே நிறைய சிற்றினங்கள் இருக்கும், அது ரெண்டும் வந்து ஒன்று ஒன்று கலந்து 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 புது புது உயிரினங்கள்லாம் நிறையா இருக்கும், நிறைய வகைகள் இருக்கும். சரியா, இதுதான் நம்ம உயிரிய பல்வகை தன்மை அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு வேர்ல்டு வைடில் வந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து ரெடி பண்ணணும், உலகளாவிய அளவில் ஒரு குறியீட்டு என்ன வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாதுகாப்பு தேவைப்படும் உயிரினங்களின் பட்டியலை முன்னுரிமை அடிப்படையில் தயார் செய்தல் மற்றும் பாதுகாப்பு செயல்பாடுகளில் உதவுதல். அதாவது சில உயிரினங்கள் அழிந்து போகிற நிலமையில் இருக்கலாம், அந்த உயிரினங்களுக்கு என்ன வேணும், பாதுகாப்பு கொடுத்து அந்த உயிரினங்களை வாழ வைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த உயிரினங்களை கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஓகேவா, அப்போது அதுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு இந்த பட்டியல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பல்வகைத்தன்மை பாதுகாப்பு தொடர்புடைய பல்வேறு சர்வதேச உடன்படிக்கைகள் பற்றிய தகவல்களை அளித்தல். இந்த உயிரிய பல்வகைத்தன்மை பாதுகாக்கணும் அப்படின்னா, உலகம் முழுதுமே வந்து பல சர்வதேச உடன்படிக்கைகள் அது ரிலேட்டடாக இருக்குது. ஓகேவா, அது அதை பற்றின எல்லா தகவல்களையும் சேகரித்து அளிக்கிறது வந்து இவங்களோட நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, சிவப்பு பட்டியலில் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் இருக்க சிற்றினங்கள் 8 வகையாக வகைப்படுத்தியிருக்காங்க. இந்த 8 வகை ரொம்ப ரொம்ப முக்கியம், 6 மார்க்கில் கூட கேட்கலாம். சரியா, சிவப்பு பட்டியலில் உள்ள சிற்றினங்கள் 8 வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அது என்னென்ன அப்படின்னா, மரபற்று போனவை. ஓகேவா, ஒரு தலைமுறை இருக்கும், அடுத்த தலைமுறை இல்லாமல் போகிற மாதிரி வாய்ப்புகள் இருக்கிற உலக உயிரினங்களை தான் நம்ம மரபற்று போனவை அப்படின்னு சொல்கிறோம். வனத்தில் மரபற்று போனவை, அதாவது சில உயிரினங்களை வந்து காட்டில் வந்து சுத்தமாக இல்லாமே போயிருக்கும், அதெல்லாம் வந்து வனத்தில் மரபற்று போனவை அப்படின்னு சொல்கிறோம்.
அடுத்து மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளவை அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குது. அடுத்தது அழியும் நிலையில் உள்ளவை அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குது. எளிதில் பாதிக்கப்படக்கூடியவை அப்படின்ற கேட்டகரி இருக்குது. அடுத்தது குறைந்த ஆபத்து உடையவை, ஓகேவா. அடுத்து முழுமையான அது பற்றின தகவல்கள் முழுசாக இல்லை அப்படின்னு ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க. சிலது வந்து மதிப்பீடு செய்யப்படாதவை, இது வரைக்கும் அதை வந்து எந்த ஒரு மதிப்பீட்டுக்குள்ளேயும் அந்த உயிரினங்களை கொண்டு வரலை அப்படின்ற வகையில் ஒரு 8 வகையாக வந்து அவங்க வந்து வகைப்படுத்தியிருக்காங்க சிவப்பு பட்டியலில் இருக்கிற சிற்றினங்களை, ஓகேவா. சில உயிரினங்கள் மரபற்று போயிருக்கலாம், சில உயிரினங்கள் வந்து ரொம்ப ஆபத்தான நிலைமையில் இருக்கலாம், சில உயிரினங்களை பற்றின தகவல்கள் இது வரைக்கும் எது பண்ணவே இல்லாமல் மதிப்பீடே செய்யப்படாமல் இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எந்தெந்த உயிரினங்கள் பாதிப்புடைய நிலைமையில் இருக்குது, எந்தெந்த உயிரினங்களுக்கு வந்து என்ன வேணும், பாதுகாப்பு வேணும் அப்படின்ற விஷயங்களை வந்து இந்த உலகளாவிய அளவில் தெரிய வைக்கிறதுக்கு தான் இந்த செந்தரவு பட்டியல் அப்படின்ற சிவப்பு பட்டியல் இருக்குது, ஓகேவா. இந்த டாபிக் சயின்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், ஓகேவா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.